சாப்பிடுறவங்களுக்கு 1000 பாயிண்ட். தோல் உரிக்க கூடாது, தோல்லாம் உரிக்க கூடாது. இப்ப எப்படி நோகாம நொங்கு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? விமர்சனங்கள் சொன்னேன், பாராட்டுகளை சொன்னேன். இதுல யாருக்காவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? இருந்தா டைரக்டா எங்கிட்டே சொல்லலாம். நீங்க தனியா குறும்படம் போட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆயிஷா, ஏதாவது கருத்து இருக்கா? புரியல. சம்பவ இடத்துல நீங்க இருந்தீங்களே, ஏன் கவனிக்கலன்னு கேட்டேன். அப்படிதான் கேட்டீங்களா? ஓகே சார். நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டு இருக்கடா சார். அது எனக்கு புரியல சார். அதான் சார் நான் கேட்டிருந்தேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே. நான் என்ன பண்ணுவேன்? ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்ப முடியுது. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அத ஒரு ஸ்ட்ராட்டஜியா, கேம் ஸ்ட்ராட்டஜியா வச்சீங்கன்னா புலி வருது கதையாயிடும். அதுக்காக இல்ல, நான் அது சீதாவுடைய பொம்மை திட்டமிட்டு வீசப்பட்டதுன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? அப்படி புரியல சார். விளையாட்டு கோவக்காரன் மோசக்காரன் கிடையாது. இந்த விளக்க நான் கேட்கல. நீங்க விளக்க நல்லா கொடுக்குறீங்க, ஆனா அது நம்புற மாதிரி இல்ல சார். சத்தியமா சொல்றேன், இதேதான் வந்து நானும் மனசுக்குள்ளே நினைச்சேன் சார். மூவரில் எந்த ஒருவர் காப்பாற்றப்படுவார்? அசல், நீங்க சொல்லுங்க சார். நான் காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு நம்புறேன். வாய்ப்பில்ல ராஜா, அசீம் சார். தெரியல சார், இந்த வீட்டில் என்ன பேசினாலும் தப்பாக வருது சார். ஆக்சுவலாக இல்லை, தப்பாக பேசுனா எல்லா இடத்துலையும் தப்பாக தான் வரும். உங்கள் மனநிலை எப்படி இருக்குது அசல்? நான் என்ன பண்ணிட்டேன்ட்டு என்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்கன்ட்டு முழிச்சிட்டு இருக்கிறேன் சார். பக்கத்தில் நீயே வந்தா பேத்து கொட்டுது. சரி நிவாசினி, நீங்க சொல்லுங்க, யார் தங்க போறாங்க இந்த வீட்டுல? அசல். அசல் இருப்பாரா? அசல் இருப்பாரு, வீட்டுல இருப்பாரு. இருக்கணும். நக்கு மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். சரி நீங்க சொல்லுங்க. என்னோட தம்பி தான் சார் அசல். உங்களை காப்பாத்தி எமர்ஜென்சி ரூம் கொண்டு போன அசீம் வேணாமா உங்களுக்கு? இதுக்கு மேல நீட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டாம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள்.
என்ன மயிலு தலை கிறுகிறுன்னு சுத்துதா? வெளிய போய் கொண்டாண்டி வேலையும் நிறைய இருக்கு, நான் அதை போய் பாக்க போறேன்.